இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சந்திக்கல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி நிமிஷத்திலும் உங்களை காப்பாற்ற ஒரு ஒரு உண்டு அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்குன்னா நம்ம ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒரு ஊரில் ஒரு ஒரு பையனும் ஒரு அப்பாவும் வந்து இருந்தாங்களாம். அந்த அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸான பிஸ்னஸ் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் போக போக பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து அப்படியே சக்ஸஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த பிஸ்னஸ் அவர் வந்து நடத்துகிற அளவுக்கு இருந்துச்சு. உடனே வந்து இருந்தாலும் ஆனால் அவர் வந்து பிஸ்னஸை வந்து விடலை, மூடி விடலை. இருந்தாலும் அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தார். எல்லாருமே அவர்கிட்ட, நிறைய பேர் அவர்கிட்ட, ஏன்பா இந்த பிஸ்னஸ் ஓடாத பிஸ்னஸை நீ ஏன்பா பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு நாள் இந்த பையனும் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா நம்ம கஷ்டப்படுறோம், இந்த பிஸ்னஸ்னாலும் நமக்கு நிறைய இதாகுது, நம்ம இதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து, ஓகே நம்ம இந்த பையனுக்கு வந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுநாள் வந்து காலையில் என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவும் பையனும் வந்து ஒரு குளத்துக்கு போய் நம்ம வந்து நீச்சல் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனாங்களாம். ஆக்சுவலி இந்த பையனுக்கு பார்த்தா நீச்சலே வந்து தெரியாது. உடனே எடுத்தோடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவனை வந்து அந்த குளத்தில் வந்து இறக்கி விட்டார். உடனே இவன் வந்து என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் பயத்திலே வந்து என்ன பண்ணிட்டானா, அவளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அவனால் முடிஞ்சிருக்கு. அவனால் ட்ரை பண்ணி இப்படி பண்ண அவளால் முடிஞ்சிருக்கு. 5வது நிமிஷத்துக்கு மேலே அவன் அப்படியே வந்து கீழே அப்படியே மூழ்கிற மாதிரி அவன் அவனால் முடியல, அப்படியே மூழ்கிற மாதிரி போயிட்டான். கரெக்டாக அவன் மூழ்கிற மாதிரி அந்த போகிற நேரம் அவங்க அப்பா வந்து இறங்கி அவனை வந்து திருப்பி தூக்கிட்டாங்க. மறுநாள் காலை மறுநாள் இதே மாதிரி தான் அவங்க வந்து அவங்க குளத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பயும் அவங்க அப்பா வந்து இவனை ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி விடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிக டைம் வந்து அவன் முயற்சி பண்ணுறான். நேற்று வந்து அவன் 5 நிமிஷம் தான் அவனால் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து அவன் 15 நிமிஷம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவன் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு மேலே அவன் வந்து கொஞ்சம் இதாக இறங்குற மாதிரி இருந்தானோடனே மூழ்கிற மாதிரி போனோடனே அவங்க அப்பா வந்து திருப்பி வந்து அவனை வந்து தூக்கி விட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு வந்து கேட்பாங்களாம், நீ வந்து நேற்று வந்து 5 நிமிஷம் தானே இது பண்ண, இன்றைக்கி வந்து 10 நிமிஷம் ஆகி நீயே வந்து முயற்சி பண்ணிய, ஏன் அவ்வளோ நேரம் முயற்சி பண்ண அப்படின்னோடனே அந்த பையன் சொல்லுவான்னா, நேற்று வந்து நான் ஒரு பயத்தோடு இருந்தேன், எங்கே காப்பாற்று எங்களை காப்பாற்ற மாட்டேங்களோன்ற பயத்தோடு இருந்தேன், ஆனால் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் என்னால் முடியல அப்படின்னு தெரிஞ்சப்போ நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் சரி, இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம், ஏன்னா நம்மளால் ஒரு வேளை மூழ்கி போனோம்னா நம்ம அப்பா கண்டிப்பாக காப்பாற்ற வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் கூட கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், இதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நம்பிக்கையோடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம ரொம்ப மூழ்கி போகிற நிலைமைக்கு வந்தால் கத்தர் நிச்சயமாக வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே, நான் உங்களிடத்தில் வருவேன்னு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறேன், ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுவோம், கண்டிப்பாக நிச்சயமாக கத்தர் நம்மளை தூக்கிறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி அவங்க அதுக்கப்புறம் அந்த பையனும் அவனால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவானா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து திரும்ப வந்து நிறைய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறுமா. இதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே நான் ரொம்ப விளிம்புக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் எல்லாமே முடிய போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்தால், இந்த நேரத்தில் கடைசி நிமிஷத்துலேயும் உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கத்ரா ஐசு குசு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கத்தர் உங்களையும் உயர்த்தி அவரை போல் அந்த பிஸ்னஸ் மேனை போல் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ வந்து ரொம்ப வந்து ஆறுதலாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தோய்ந்து போயிருப்பாங்க, அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.